நண்பா, சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் முதல்வர் இல்லம் ஸ்டாலின் அவர்களிடம் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி, பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனையில் ஈடுபட்டுருக்காங்க. என்ன ஈடுபட்டுருக்காங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக இயங்காமல் இருக்குது. அதே மாதிரி தான் கல்லூரிக்கும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே காலேஜ் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வர 24ஆம்தேதி ஊரடங்கு நிறைவடைந்த உடனே ஜூன் மாதம் எப்போவுமே பள்ளிக்கூடங்கள் திறப்பாங்க. பள்ளிக்கூடங்கள் எப்போ திறப்பது, எப்போ ரீஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கதா தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே மாதிரி அரியர் எக்ஸாமு எப்படி நம்ம அவங்களுக்கு மார்க் வாங்குறது, 10-12 எக்ஸாமு எப்படி பண்ணுறது, முக்கியமாக டெட் பணி நியமனம் எப்படி வழங்குவது, கிட்டத்தட்ட 9 வருடங்களாக காத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 34,000 பேர் ஏற்கனவே பல பேருக்கு பணி நியமனம் வழங்கியாச்சு. 82,000 பேர் பாஸ் பண்ணியிருந்தாலும் மீதி இருக்கிறவங்களுக்கு பணி நியமனம் வழங்கியாச்சு. அதே மாதிரி பிஜிடிஆர்பி நடத்தணும்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா இல்லையா, இது போன்ற பல்வேறு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. இது போன்ற தகவல்கள் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.